காயத்ரி பிக் பாஸ் விட்டு வெளில வந்துட்டாங்க. வெளில வந்தோடனே ஒரு நாள் ஃபுல்லாக அமைதியாக இருந்து எல்லாத்தையும் யோசிச்சு யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க, என்ன பிரச்சனை நடந்துச்சுங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறமா மனசுடஞ்சு போயிருந்திருக்காங்க, நம்மளே நம்ம வாயை விட்டு எல்லாம் போயிருக்க பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அப்புறமா யோசிச்சு பார்த்து நம்ம எப்பயும் இதெல்லாம் மனம் தோண்டு போகக்கூடாது, திருப்பி வந்துட்டோன்னு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, ட்விட்டரில் ஒரு நாய்க்குட்டியோட அவங்க வீட்டு நாய்க்குட்டியோட அவங்க கட்டி பிடிச்சி வைக்கிற மாதிரி ஃபோட்டோவை போட்டு ஐ எம் பேக் அப்படின்னு போட்டாங்க. அதுக்கு மக்கள் மாற்றி மாற்றி கிண்டல் பண்ணி, நீங்கள் தான் நாங்கள் பார்த்தோமே அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீங்கள் பேசுனீங்க, எப்படி வார்த்தையை பேசுனீங்க, இவ்வளோ மோசமான எடுத்துக்காட்டாக இருந்தீங்கன்னு எல்லாம் கமெண்ட் பண்ண உடனே, அதுவும் ஓவியா ஆர்மி ஓவியா ஆர்மின்னு எல்லாரும் கமெண்ட் பண்ண உடனே இன்னொரு ட்வீட் போட்டு ஐ எம் ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு போட்டிருக்காங்க. அது ஆக்சுவலாக ஒன் உமன் ஆர்மின்னு வரணும், ஆனால் அவங்க ஒன் மேன் ஆர்மின்னு போட்டிருக்காங்க. அதுக்கும் எல்லோரும் கிண்டல் பண்ணி அதான் நாங்கள் பார்த்தோமே, நீங்கள் உங்களை மாதிரி அவங்க தான் அரசியலுக்கு வரணும் அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன செய்ய போகிறாங்க, அதுக்கு என்ன ரிப்ளை பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனால் ஒன்று நிச்சயம், காயத்ரி இப்போ தேவையில்லாமல் ஏதாச்சும் ட்வீட் பண்ணால் அவங்க பேர் அவங்களே கெடுத்துட்டு இன்னும் மக்கள்கிட்ட வாங்கி கட்டிக்க தான் போகிறாங்க. அதுக்கு அவங்க கொஞ்ச நாள் அமைதியாக இருந்து கோபம் தணிஞ்ச அப்புறம் அவங்க பக்கத்தில் இருக்க நியாயத்தை சொல்லலாம். அதுதான் நம்ம கருத்து. உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங்காக இருக்க விஷயங்கள், சினிமா, பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் சீரியல், பிக் பாஸ், இந்த மாதிரி எந்த விஷயம்னாலும் அப் டு டேட்டாக இருக்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.